உலக சினிமா திரைப்படங்கள் என்ன ஃபிலிம் எல்லாம் பெஸ்ட்டாக வந்திருக்கோ அது உங்களுக்கு பரிந்துரை பண்ணுற ப்ரோக்ராம் தான் இது. அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 2000 வெளிவந்த ஏ டைம் ஃபார் ட்ரங்கனாஸ். இந்த படத்தோட இயக்குனர் பாமன் கோபதி. இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். இந்த படத்தோட கதையில் ஒரு சின்ன பந்தா ஹீரோ, அவனுக்கு ஒரு 17 வயசு இருக்கும். அவனுக்கு ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி, 2 தம்பிங்க, பெற்றோர்கள் அவனுக்கு இல்லை. அவன் தான் இந்த ஃபேமிலியை கிடைக்கிற வேலை செஞ்சு வர காசில் இந்த ஃபேமிலியை பார்த்துக்கிறான். ஒரு டைம் இவனோட தம்பிக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு காசு தேவைப்படுது. அதனால் இவன் நிறைய வேலைகள் போய் செய்கிறான். அந்த டைமில் இவனுக்கு காசு எதுவும் கிடைக்கல. இவனோட அக்காவை ஒருத்தர் திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் தம்பிக்கான ஆப்ரேஷன் செலவு நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இவங்க அக்காவை அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் அங்கே திருமணம் ஆகி போனதுக்கப்புறமா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் தம்பி என்னால் பார்த்துக்க முடியாது, அதுக்கு பதிலாக நான் ஒரு குதிரை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குதிரையை கொடுத்து விட்டுறாங்க. இப்போ அந்த குதிரையை இந்த பையன் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த குதிரையை கொண்டு போய் ஈராக்கில் விற்றா நல்ல காசு வரும், அதை வச்சு என் தம்பிக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டுவேன் சொல்லிட்டு அந்த குதிரையை கொண்டு போகிறான். அந்த குதிரையை கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் அங்கே இருக்கிறவங்கள ஹெல்ப்பை கேட்குறான். அங்கே ஆல்ரெடி குதிரை மேலே பொருட்களெல்லாம் ஏற்றி கொண்டு போகிறாங்க. அவங்க கிட்டே போய் சொல்கிறான், என் குதிரை மேலே பொருட்கள் ஏற்றிக்கோங்க, நீங்கள் கொண்டு வந்து அதை மணலை விட்டுருங்க, நான் அதுக்கப்புறம் என் குதிரையை விற்றுருவேன் அப்படின்னு சொல்கிறான். இவங்களும் சரி நான் ஏற்றிக்கிறேன், ஆனால் குதிரை கொண்டு வர பொருட்கான காசுலாம் நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பையனும் சரின்றான். என்ன காரணத்துக்காகனா, குதிரை அது மேலே ஏறுறதுக்கு இவங்க அதுக்கு தீனிலாம் போடுவாங்க, ஒயின்லாம் கொடுப்பாங்க, அதனால் அந்த பையன் சரின்னு சொல்லிடுறான். அதே மாதிரி குதிரைங்களுக்கு ஒயின்லாம் கொடுத்துட்டு மலை மேலே ஏற்றுறாங்க. மலை மேலே ஏற்றும் போது குதிரைங்களாம் அதிகமாக குடிச்சதால அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுது. உடனே நிறைய பேர் அந்த குதிரைங்களை ஹெல்ப்பாக பார்க்குறாங்க. எந்த குதிரையும் எழுந்துக்க மாட்டேது. அதுக்கப்புறமா அந்த குதிரை மேலே அந்த பொருட்கள் எல்லாம் இவன் எடுத்து விட்டுறான். அதுக்கப்புறமா அந்த குதிரை ஏறிட்டு தன்னோட தம்பியும் அந்த குதிரையும் கூப்பிட்டுட்டு ஈராக் பார்டரை கிராஸ் பண்ணுறான். இதோட என் டைம் ஃபார் ட்ரங்கனாஸ் படம் முடியுது. இந்த படத்தோட இயக்குனர் டர்டல்ஸ் கேன் ஃப்ளைன்னு 2003 ஒரு படம் எடுத்திருக்காரு. அந்த படத்தை பற்றி நாங்கள் பேசியிருக்கோம். அதோட லிங்க் ஒன்று டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். இந்த படம் வந்து ஒரு ஈரான் ஃபிலிம். உங்களுக்கு ஈரான் ஃபிலிம் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக என் டைம் ஃபார் ட்ரங்கனாஸ் படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஈரான் நாட்டிலே சிறந்த 20 படங்களில் என் டைம் ஃபார் ட்ரங்கனாஸ் படமும் இருக்குது. இந்த படத்தோட ட்ரெய்லர் லிங்க் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். இந்த படம் ஈரான் நாட்டில் ஆஸ்கர் அவார்டுக்கு நாமினேட் ஆச்சு. இதே மாதிரி நல்ல ஃபிலிமோட நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். பொன்னியின் செல்வன் நாவலோட சினிமா திரைக்கதை புத்தகமாக வெளியாகி இருக்கு. உங்களுக்கு அதை வாங்கி படிக்கணும்னா அமேசானில் பொன்னியின் செல்வன் ஸ்கிரீன் பிளேன்னு டைப் பண்ணுங்கள், அல்லது நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள்.